நீ தூங்கிடுங்க ராஜன் அவர்களே, தூங்கி விடுங்க. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா, குக்கு குக்கு. இந்த குயலோடு மச்சா என்ன குயலோடு போட்டி போடுதா, குக்கு குக்கு. இலையோடு பூவும் காற்றும் தலையாட்டும் பாரு பாரு குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா, குக்கு குக்கு. கண்ணா என் கண்ணா உன் வாலிப நெஞ்சை என் பாட்டு உசுப்புறதா, கற்கண்டு சர்க்கரையெல்லாம் இப்போதா கசக்கிறதா. கண்ணா உன் வாலிப நெஞ்சை என் பாட்டு உசுப்புறதா, கற்கண்டு சர்க்கரையெல்லாம் இப்போதா கசக்கிறதா. என் மேனி நைஸ் சாங்ஸ் இஸ், பட் நீங்கள் பாட நாங்கள் கேட்க அப்படியே தூக்கம் வந்து இந்த நிம்மதி சாங் வேறு லெவல் சிஸ். ஓ, நிம்மதி சாங்ஸ் நல்லா இருந்துச்சா, உண்மையாக பிடிச்சிருந்துச்சா? சரி, எனக்கு இவ்வளோ லேட்டாக மெசேஜஸ் வருது தெரியுமா? ஆமாம், என் பையன் சொன்ன மாதிரியே சொல்கிறேன். நைஸ் சாங்ஸ் இஸ், பட் நீங்கள் பாடினா நாங்கள் கேட்க அப்படியே தூக்கமும் வந்துடும். இந்த நிம்மதி சாங் வேறு லெவல் சிஸ், தூங்கிடணும் ரியலி. குயில் சாங் சூப்பர். குயில், ஓ குயில் சாங் நல்லா இருக்கா? ஆமாம், என் பையனும் இப்படி தான் சொல்லுவான். மணிமா, எங்கள் மம்மி பார்த்தியா, இப்போ கூட அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா பண்ணுறாங்க. எங்கள் மம்மியை விட நான் கொஞ்சம் கம்மி. என்னை விட என் பிள்ளைங்க ரொம்ப மோசம். எப்பேத்திங்க அதை விட மோசம், எப்படி தான் ஆகும்னு தெரியல. அந்த குயில் நல்லாயிருக்கு. ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் யுவர் வாய்ஸ் இஸ் நைஸ். அச்சோ, நான் உங்களை தேட ஆரம்பிச்சிடுறேன் கேப்டன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நேரத்தில் ஷிப்புக்கு போயிட்டீங்கன்னா வர முடியாதுல்ல, அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் தூரமாகவே இருக்கணும்னு நான் ரொம்ப உங்கள்கிட்ட மைண்டு ஒட்டவே இல்லை. ஜமாமா கிட்டே ரொம்ப ஒட்டிட்டேன், உங்கள்கிட்ட ஒட்டாமல் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கேன். ஹவ் இஸ் யுவர் சன்ஸ் இஸ்? சூப்பராக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. டுடே என்னுடைய என்னுடைய எல்டர்ஸ் அங்கே இருக்கால, அவனுடைய ஃப்ரெண்டுக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜு. நேற்று தான் வந்து பத்திரிக்கை கடலை கொடுத்துட்டு போயிருக்கான். மம்மி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான், அர்ஜென்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்கான். பட் அந்த பையன் வந்து இன்றைக்கி ஆக்சிடெண்ட்டு, அவன் பஸ்ஸில் அடிபட்டிருக்கான். என்னமோ இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பேசிகிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்களே, என்னமோ போச்சுன்னு என்னமோ இப்படி ஓடி இருக்கானே, பஸ் வந்து அடிச்சிருச்சு, ஸ்பாட் அவுட்டான். அது அப்படியே அவனுக்கு மைண்டே சரியில்லை, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அதுவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அவனுக்கு. அது வயசு சொல்கிறேங்க, அதனால் என்ன சொல்கிறீங்கோ, அக்கா ஷபீர் குரட்டு விட்டு தூங்குறாரா? ஆமாம், தூங்கிட்டு இருப்பான் குழந்தை. ஒர்க்கு போகணும்ல மாமன், கரெக்டை விட்டுருப்பான். என் கரெக்டை நீ தான் கேட்டிருக்கியே அம்மாவி தம்பி மணி. ஒரு சனம் தூங்கிடுச்சு, ஊத காற்றம் அடிச்சிடுச்சு, பாவிமா